தெய்வத்திற்கும் என்பதற்காக நேற்றெல்லாம் முழு நேரமும் கதவடைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் படுக்கையில் தான் கிடந்தேன். முதல் நாள் இரவு நேற்று பகை முழுவதும், அடுத்த நாள் இரவு எழுந்திருக்கவே முடியவில்லை என்ற அளவுக்கான ஒரு உடல் நலிவு இருந்த சூழலில் தோழர் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டதும் இன்றைக்கு முக்கியமான ஒரு நாளாகவும் இருக்கிறது. அரசமைப்பு சட்ட நாள், தோழர்கள் எல்லாம் ஆங்காங்கே மழையை நினைத்து கொண்டே உறுதியேற்றிருக்கிறார்கள். நாம் சென்னையில் இருந்து கொண்டு உறுதியேற்காமல் இருந்தால் அது சிறப்பாக இருக்காது. அத்துடன் தோழர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து கொண்டு வருகிற இந்த நூலை வெளியிடுவதற்கு அவர் ஆர்வமாக ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்த நிலையில் அது தலைவிட்டு நிற்கக்கூடாது என்கிற அந்த ஆர்வத்தோடு நான் சென்னைக்கு நீங்கள் 5 மணிக்கு வந்து சேர்ந்தால் 6 மணிக்கு இந்த நிகழ்வை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தேன். இந்த இடைவெளியில் தான் நம்முடைய தலைவர்களையும் நாம் இந்த நிகழ்வை பங்கேற்க அழைத்தோம். நம்மோடு எந்த அளவுக்கு அவர்கள் நல்ல உறவில் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. கூப்பிட்டவுடன் இசைவழித்து ஓடோடி வந்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இவ்வளவு நேரம் நம்மோடு இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நலப்பரிய பங்களிப்பை போற்றி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தலைவர்கள் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், அண்ணன் போபண்ணா அவர்களுக்கும், தோழர் PSS மணி அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி காட்டுகிறேன். நாளே இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்தாக வேண்டும். அது மிக மிக இன்றியமையாதது. இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதை போல மோடி அரசு இங்கே அமைந்த நாளில் இருந்து நாம் எழுப்பி வருகிற ஒற்றை முழக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்பதுதான். அவர் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பை செல்லாது என்று அறிவித்த போது, 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த போது அடுத்த அரை மணி நேரத்தில் இங்கே செய்தியாளர்களை கூட்டி அதை கடுமையாக நாம் விமர்சித்தோம். தாந்தோன்றித்தனமாக செயல்படுகிறார், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுகிறார். இவரே தொலைக்காட்சி முன் தோன்றி இப்படி அறிவிப்பதற்கு என்ன அதிகாரம் இவருக்கு இருக்கிறது என்று நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் இவருடைய போக்கு அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானதாக இருக்கிறது, இவரால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரும் என்றும் சுட்டிக்காட்டி இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்துவோம், அது புதுச்சேரியில் நடக்கும் என்று அறிவித்தோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரியிலே அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த உடனேயே நாம் நடத்திய மாநாடு அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. அத்துடன் நின்றுவிடவில்லை, அந்த மாநாட்டை ஆந்திராவிலே நடத்தினோம், தெலுங்கானாவிலே நடத்தினோம், கர்நாடகாவிலே நடத்தினோம். அண்டை மாநிலங்களிலும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை ஆந்திராவிலே 2 இடங்களில் நடத்தினோம். தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டோம். வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை அவைகளிலும் அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து என்பதை தொடர்ந்து அழுத்தமாக பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில் தான் தேசம் காப்போம் மாநாட்டையும் பிறகு ஒருங்கிணைத்தோம், தேசம் காப்போம் பேரணியையும் ஒருங்கிணைத்தோம். சனாதனமா ஜனநாயகமா என்கிற உரையாடலை இங்கே தொடங்கி வைத்தோம். சனாதனமே இங்கு கோலோச்சுகிறது என்பதை உரத்துச் சொன்னோம்.
சனாதனம் கோடோச்சுகிறது என்றால் மனு தர்மமே இங்கு கோடோச்சுகிறது என்பதை விளக்கி சொன்னோம். மனு தர்மம் இங்கே கோடோச்சுகிறது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் இங்கே நடைமுறையில் இல்லை என்பதை எடுத்துரைத்தோம். ஒரு புறம் மனு தர்ம சட்டம், இன்னொரு புறம் அரசமைப்பு சட்டம். அது மனு எழுதியதால் மனு சட்டம், இது அம்பேத்கர் எழுதியதால் அம்பேத்கர் சட்டம். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை காலம் உருவாக்கி தந்திருக்கிறது பாருங்கள். மனு தர்மத்திற்கு நேர் எதிரான ஒரு சட்டத்தை எழுதக்கூடிய வல்லமை அந்த மனு சட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூக பிரிவில் இருந்து உருவான ஒரு தலைவனாதான் முடியும் என்பதை காலம் தீர்மானித்திருக்கிறது. மனு சட்டத்தை வேறு எவரும் இந்த கோணத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலே அணுக முடியாது. அது பற்றிய அறிவு ஞானம் பலருக்கு இருக்கலாம். மனு சட்டத்தின் நன்மை தீமைகளை பலரும் அறிந்திருக்கலாம். ஆனால் அந்த சட்டம் முற்றிலும் துடை தெரியப்பட வேண்டும். அதற்கு மாற்றான ஒரு சட்டம் படைக்கப்பட வேண்டும் என்கிற பார்வை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் இயல்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரின் கைகளில் இது வந்திருக்கிறது. அவர் அரசமைப்பு அரசியல் நிர்ணய சபையை உரையாற்றுகிற போது சொல்லியிருக்கிறார், நான் ஷெட்யூல் வகுப்பாரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலோடு தான் இந்த நிர்ணய சபையில் உறுப்பினராக விரும்பினேன். கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில் மெம்பர் ஆகுவதற்கு நான் விரும்பியதற்கு காரணம், அங்கே போனால் உள்ளே வந்தால் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களின் நலன்களை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் வந்தேன். ஆனால் சற்றும் எதிர்பாராமல் என்னை வரைவு குழு உறுப்பினராக்கினீர்கள். நான் ஆச்சரியமடைந்தேன். டிராப்டிங் கமிட்டி மெம்பர், இந்த கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில ஏராளமான உறுப்பினர்கள், அதில் டிராப்டிங் கமிட்டியும் போடுறாங்க. அந்த டிராப்டிங் கமிட்டியில பல உறுப்பினர்கள், அதிலே ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கரை தேர்வு செய்ததை குறிப்பிடுகிறார். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்னை டிராப்டிங் கமிட்டியிலே இந்த வரைவு குழுவிலே ஒரு உறுப்பினராக தேர்வு செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு ஆச்சரியம், அதை விட ஆச்சரியம் அந்த வரைவு குழுவின் தலைவராக என்னை நீங்கள் தேர்வு செய்தது. இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தோளில் சுமத்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நன்றி பெருக்கோடு அந்த அரசியல் நிர்ணய சபையிலே இதை குறிப்பிடுகிறார். அவர் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு, அதைத்தான் நான் சொன்னேன், காலம் தந்த ஒரு வாய்ப்பு என்று சொன்னேன். எல்லாத்தையும் காலம் நேர் செய்துவிடும். பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆளுகை செய்யப்படுகிற அல்லது ஆளப்படுகிற மக்கள் எப்போதும் ஆளப்படுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களும் ஆளுபவர்களாக வருவார்கள். காலம் அதை எப்போதும் ஆளப்படுபவர்களாகவே இருக்க மாட்டார்கள். அவர்களும் ஆளுபவர்களாக மாறுவார்கள். காலம் அதை நேர்த்து மனுவால் எழுதப்பட்ட சட்டமே தொடர்ந்து இந்த மண்ணில் நீடிக்கும் என்று இருக்காது. அந்த சட்டம் ஒரு நாள் தூக்கி எறியப்படும். அதை காலம் நேர் செய்யும். புரட்சியாளர் அம்பேத்கரின் மூலம் அதை நேர் செய்கிறது, நேர் செய்திருக்கிறது. நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது ஒரு பட்டிமன்றத்தை மதுரை காந்தி மண்டபத்தில்
காந்தி மியூசியம் நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்து பக்கத்தில் இருந்தேன். ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றிக் கொண்டிருந்த போது அந்த அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற காந்தி மியூசியம், அப்போதெல்லாம் நான் நிகழ்ச்சி நடத்துவதற்கு இடம் கொடுப்பதே பெரிய போராட்டம், தரமாட்டார். காந்தி மியூசியத்தில் ஒரு நல்லவர் இருந்தார், இந்த இடத்துல சொல்லி அனுமதி கொடுத்தார். அப்போ நான் அந்த பட்டிமன்றத்துக்கு வைத்த தலைப்பு, நாட்டை ஆளுவது சாதியமா சட்டமா என்ற தலைப்பு. நாட்டை ஆளுவது சாதியமா சட்டமா? சாதியம் என்றால் மனு தர்மமா, சட்டமா என்றால் அரசமைப்பு சட்டமா? இது 1990 காந்தி மியூசியத்தில் சிறுத்தைகளின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வின் தலைப்பு. அப்போது நான் உரையாற்றுகிற போது அரசமைப்பு சட்டம் தேர்தல் களத்தில் மட்டும்தான் பயன்படுகிறது, சமூகம் கலாச்சாரம் போன்றவற்றில் இன்னும் சனாதனமே கோலோச்சு கொண்டிருக்கிறது, அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நாட்டை 2 சட்டங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று மனு சட்டம், இன்னும் சாதியும் வர்ணமும் இங்கே நீடிக்கிறது. கலாச்சார தரங்களில் இன்னும் மனு தர்மமே கோலோச்சு கொண்டிருக்கிறது. பாலின சமத்துவம் இல்லை, சாதி வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது. அகமான முறை என்பது இங்கே இன்னும் இறுக்கமாக இருக்கிறது, அதனால் ஆணவ கொலைகள் இன்னும் இங்கே தொடர்கிறது. ஆகவே இங்கு மனு தர்மமே இன்னும் கோலோச்சுகிறது. எங்கெங்க? சமூக தளத்தில், கலாச்சார தளத்தில், பொருளாதார தளத்திலும் கூட. தொழில் எல்லோராலும் தொடங்க முடியாது. ஒரு கடைத்தெருவிலே 200 கடைகள் இருக்கின்றன என்றால் அந்த 200 கடைகளில் ஒரு கடை கூட தலித்துக்கு சொந்தமானதாக இருக்காது, தலித் அல்லாதவர்களின் கடையாகத்தான் இருக்கும். ஒரு நகரத்தில் இருக்கிற அவ்வளவு கடைகளையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால், புள்ளி விவரம் எடுத்து பார்த்தால், அதில் ஒரே ஒரு கடை கூட, ஒரு பெட்டி கடையோ ஒரு தேநீர் கடையோ அந்த பொது வெளியில் பொது இடத்தில் ஒரு தலித் உரிமையாளராக இருக்க வாய்ப்பில்லை, ஒரு டெய்லராக கூட இருக்க முடியாது. சாலையோரத்தில் ஒரு பழம் விற்பவனாக கூட இருக்க முடியாது, சாலையோர வியாபாரியாக கூட இருக்க முடியாது. சாதிதான் காரணம். சுடுகாட்டில் சாதி இருக்கிறது, தேநீர் கடையில் சாதி இருக்கிறது, உணவு விடுதிகளில் சாதி இருக்கிறது, இப்படி எல்லா இடங்களிலும் சாதி இருக்கிறது. அதற்கு காரணம், சாதியை கடைபிடிப்பதற்கு காரணம் இன்னும் மனு தர்மம் இங்கே கோலோச்சுவதுதான். இதுதான் அளித்த தீர்ப்பு. இதில் பாபு மாசிலாமணி என்பவரும் மறைத்துவிட்டார், இதை பங்கேற்றார். அன்றைக்கு நாம் எந்த கருத்தை சொன்னோமோ அதைத்தான் இன்றைக்கும் நாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் தளத்தில் எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அன்றைக்கும் நாம் சனாதன எதிர்ப்பை தான் கொண்டிருக்கிறோம். சாதியம்தான் இந்த நாட்டை ஆளுகிறது என்பதை சுட்டிக்காட்டினோம். அரசமைப்பு சட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. இந்தியா 2 இந்தியாவாக இருக்கிறது. எனது மதுரை நாடாளுமன்ற கன்னி பேச்சு இதைத்தான் குறிப்பிட்டேன். இந்தியா 2 இந்தியாவாக இருக்கிறது. ஊர் தெரு இந்தியாவாகவும் சேரி தெரு இந்தியாவாகவும் 2 இந்தியாவாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு கிராமமும் 2-2 இருக்கிறது. என்னுடைய சொந்த கிராமம் அங்கனூர் என்றால், அங்கனூர் என்பது ஊர் திருவாகவும் இருக்கிறது, சேரியாகவும் இருக்கிறது, 2 கிராமம் தான். இது எதனால் இருக்கிறது? சனாதனம் இங்கே இன்னும் கோலோச்சுவதாக இருக்கிறது. ஆனால் அரசமைப்பு சட்டம் வந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது பிளாட்டினம் ஜூப்ளி. 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாடாளுமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் உருவாகி இருக்கிறது. நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. சட்டமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. தேர்தல் ஆணையம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்தால் நடைமுறையில் இருக்கிறது. இது போன்றவை இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
ஆனால் சமூக தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கோவிலில் நுழைய முடியாது. வெவ்வேறு சுடுகாடுகள் இடுகாடுகள் ஆணவ கொலைகள் இந்த தலங்களில் இன்னும் மனு தர்மமே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் அப்படியே இருக்கு. இன்னும் சமூக தளம் வரையிலும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. அரசமைப்பு சட்டப்படி சாதி ஒழிந்து விட்டது. சமூகத்தில் யதார்த்தத்தில் சாதி ஒழிந்து விட்டதா? அரசமைப்பு சட்டப்படி எல்லோரும் சமம், சமூகத்தில் அந்த சமத்துவம் காண முடிகிறதா? ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலை இருக்கிறதா? சாதிகள் அற்ற சமத்துவம் நிலவுகிறதா? வர்ணங்கள் அற்ற சமத்துவம் நிலவுகிறதா? அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பேசுகிறது. 75 ஆண்டுகள் ஆகிறது சமத்துவம் இங்கே வந்து அரசமைப்பு சட்டத்தின்படி. 75 ஆண்டுகள் ஆகிறது சாதி ஒழிந்து அரசமைப்பு சட்டத்தின்படி. ஆகவே அரசமைப்பு சட்டம் முழுமையாக இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்ற நிலையிலும் அந்த சட்டம் இருப்பதால் தான் கடந்த கால சமூக ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது என்கிற ஆத்திரம் சனாதன சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டம்தான் சமூக நீதியை பேசுகிறது, இந்த சட்டம்தான் சமத்துவத்தை பேசுகிறது, இந்த சட்டம்தான் மதச்சார்பின்மையை பேசுகிறது, இந்த சட்டம்தான் சமதர்மத்தை பேசுகிறது, இந்த சட்டம்தான் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது.